ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் பிஸ்கட். நாம் இந்த வீடியோவில் கேலோ இந்தியா தமிழ்நாடு டீம் பிளேயர் சுபாஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை மாவட்டத்தில் இருக்கிற விருகம்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரை சேர்ந்தவர் தான் சுபாஷ். அவரோட அப்பா அண்ணாமலை, அம்மா அலமேலு. இவங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் கபடி என்னன்னு கூட தெரியாது. அப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் இவங்களோட ஃப்ரெண்ட் கரண் இவங்களை கபடி விளையாட கூப்பிட்டு போனாங்க. அப்போ இருந்து தான் கபடியில் இன்ட்ரெஸ்ட் வந்து கபடி விளையாட ஆரம்பித்தாங்க. இவங்களோட டீம் நேம் அண்ணா செலக்ட் விருகம்பாக்கம். இவங்களோட ஃப்ரெண்ட் கரண் இந்த டீமில் தான் கபடி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படியே இவங்களையும் கூப்பிட்டுட்டு போனதுனால இவங்களும் அந்த டீம்லேயே ஜாயின் பண்ணி அந்த டீமுக்காக விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க கபடி விளையாட ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட் இயர்லேயே சென்னை டிஸ்ட்ரிக்ட் சப் ஜூனியர் இவங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது விளையாடினாங்க. அப்புறம் இவங்க 2017 எஸ்ஜிஎஃப்ஐ நேஷ்னல்ஸ் போனாங்க. அதில் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாததுனால இவங்க செலக்ட் ஆகலை. அப்போ இவங்க கோச் கார்த்திக் அண்ணா அப்புறம் வசந்த் அண்ணா இவங்க ரெண்டு பேருமே இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இவங்களும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ப்ராக்டிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2018 எஸ்ஜிஎஃப்ஐ நேஷ்னல்ஸ்க்கு செலக்ட் ஆகிட்டாங்க. அப்போ மத்திய பிரதேஷில் நடந்த நேஷ்னல்ஸில் தமிழ்நாடு டீமுக்காக விளையாடினாங்க. அதே இயர் புனேயில் நடந்த கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் தமிழ்நாடு டீமுக்கு செலக்ட் ஆகி தமிழ்நாடு டீமுக்காக விளையாடினாங்க. சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஜூனியர்ஸ் 2 times விளையாடியிருக்காங்க. இவங்க கேலோ இந்தியா விளையாடினப்போ சாய் செலக்ஷன் எடுத்தாங்க. அதனால இவங்களால சாய்க்கு போக முடியாமல் போயிடுச்சு. அதனால இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. சாயில் இல்லைனாலும் இவங்க கிளப் மூலியமாக நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு லோக்கல் மேட்ச் விளையாடும் போது இவங்களோட ஷோல்டரில் அடிபட்டுடுச்சு. அதனால இவங்களால சீனியர் ஸ்டேட் போக முடியாமல் போனதுனால அப்போ இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ சென்னை ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன்.